हलो गाइस वेलकम टू वीडियो अल्जुलो सो इन द गैजेट सीरीज तमिल ना मैं ना पाक पोरो ना पबजी गैजेट्स पबजी गैजेट्स सेवन पबजी गैजेट्स வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் ரிவ்யூ பண்ணி நல்ல டாப்ல இருக்க கேஜெட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோ மேக் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா AliExpressல இருந்து AliExpressல உள்ள ப்ராடக்ட் ஓகேங்களா சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் हलो गाइस फर्स्ट गैजेट नाम पाको बेसिस ट्रिगर सो इत वह पांग और ट्रिगर बेस्ड वह पाती रे ट्रिगर को ना फोन वो मौंट पड़े नम्बर ट्रिकर आगे स्कोप यूस पड़ी नम्बर शूट पड़ो नम्बर बटन वह पाती सेट पड़ा इोड रेटिंग पाती 4.5 स्टार्स कट तट 4600 पीपल्स वह पाती प्राक्ट वह बै पड़ी डिस्क्रिप्शन लिंक चेक पड़ी पांग सो रेंडा दो प्रोडक्ट वंदु पातीना K21 जॉयस्टिक K21 जॉयस्टिक ओड वेला वंदु पातीना 350 रुपीस 4.5 स्टार वंदु पातीना इदु कोड़तुरुकांगा सो इदोडला नम्म फोन वंदु माउंट पनीटु इदुल गन्ल इरुक्क ट्रिगर मारी रेंडु साइडुल कोड़तुरुकांगा सो अदै यूस पन्नी नम्म कंफर्टबला होल्ड पनीटु नम्म वंदु पातीना गेम वंदु प्ले पन्नलाम ओकेंगला सो इदु वंदु कंफर्टबला इरुक्कतुनाल इदु 4.5 स्टार रिव्यूस कोड़तुरुकांगा प्लस वंदु पातीना 1000 पेर इंद प्रोडक्ट वंदु ऑर्डर पन्निरुकांगा எல்லாமே AliExpress தான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இது ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதில் கன் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம கரெக்டாக கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிக்கலாம் கரெக்டாக விரல் விட்டு கன் ட்ரிகர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணிட்டு ட்ரிகர் பண்ணிக்கலாம் ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 350 ருபீஸு ஸோ இப்போ இந்த கேஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து கொடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃப்ரீ ஷிப்பிங் இருந்துச்சுனா கொடுத்துக்கோங்க இல்லை இந்த லாக்டவுனு அப்படிலாம் இந்த ஏர்ப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை டிஜிட் வாஸ்ப் டூன்னு சொல்லிட்டு இது வந்து பாருங்கள் ஒரு ஒன் சைடு கண்ட்ரோலர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியேட்டர் ஃபேனோடு வரும் ஸோ அது வந்து 3500 ருபீஸ்லேருந்து 7000 ருபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆகுது ஓகேங்களா ஸோ இது ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச்னு சொல்லுவாங்கள்ல அதில் வர கேம் ஜாய்ஸ்டிக் மாதிரி ரைட் சைட் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வெட் இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்வெட் ஆகாமல் நல்லா என்ன சொல்கிறது டச் ஸ்க்ரீனை வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணி விளாட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கேம் பேடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீபோர்டில் எப்படி விளாடுவோமோ கீபோர்டு மவுஸ் ஒரு பிசியில் எப்படி விளாடுவோமோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக கொடுக்கறது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பேட் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 2700 ரூபாய் எல்லாமே சொல்கிறேன் கீபோர்டும் சேர்த்து சொல்கிறேன் மவுஸும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரெண்டுமே எப்படி ப்ரோ ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ப்ளூடூத் மூலமாக செயல்படுது நம்ம வந்து ஃபோனை வந்து ஜஸ்ட் இப்படி மவுண்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் மூலமாக கனெக்ட் பண்ணுறோம்னா கீபோர்டும் மவுஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து 4.6 ஸ்டார் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட 1200 பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க இது வந்து ரேஞ்சு ஃபுல் செட்டு வந்து பார்த்திங்கன்னா 2700 ருபீஸ் நீங்கள் க்ளோஸர் லுக் பார்க்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் பாக்ஸ் மாரி இருக்குது அதில் வந்து நம்ம வந்து கீபோர்டும் கனெக்ட் பண்ணிக்கலாம் மவுஸும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது அவங்களே கொடுப்பாங்க நீங்களே பாருங்கள் கீபோர்டு வந்து சும்மா கொஞ்சம் கீஸ் தான் இருக்குது கரெக்டாக அந்த கேம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஓகேங்களா நீங்களே பாருங்கள் இதுதான் இந்த மொத்தமே தான் வரும் ஓகேங்களா ஃபிஃப்த் ஒன் வந்து பாருங்கள் ரன் ஓவர் பட்டன் சொல்லிவிட்டு ஸோ இது வந்து ஜெனரிக் டைப் தான் 4.6 ஸ்டார்ஸ் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட 1500 பேர் வாங்கியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ளே ஸ்டேஷன் 4லலாம் ஒரு ஜாய்ஸ்டிக் வரும் பார்த்துருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த டைப்பில் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம இங்கே வந்து ஃபோன் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 ட்ரிகர் இருக்குது எல்லாத்துலேயுமே 2 ட்ரிகர்ஸ் தான் இருக்கும் இதில் 4 ட்ரிகர்ஸ் இருக்குது ஸோ இதிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க லெஃப்ட் சைடில் நம்ம ஸ்கோப் யூஸ் பண்ணி இப்படி ஜூம் பண்ணி அடிப்போம்ல ஸோ அந்த மாதிரி அடிக்கிறது அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ஷேக் பண்ணி அடிக்கிறது இப்படி ஒளிஞ்சிருந்து அடிக்கும் போது யூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி 4 பட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம விரல் யூஸ் பண்ணி நம்ம பேக் சைடில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளோட லிட்டில் ஃபிங்கர் அப்புறமேட்டு அந்த ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் இது நீங்களே பாருங்கள் ஸோ இந்த ட்ரைனிங் மோட்லாம் அவன் வந்து விளையாடிருக்கான் இது பப்ஜிக்கு மட்டும் இல்லை ஃப்ரீ ஃபயரு அப்புறம் பேட்டர் ராயல் கேம்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும் கால் ஆஃப் டியூட்டி அப்புறம் ஏரியா 51 என்னமோ சம்திங் ஒரு கேம் வந்திருக்கு அது கூட இது நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து நான் அந்தளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால் நான் இது வீடியோவில் வந்து ஆட் பண்ணேன் ஸோ இது வந்து வாட்டர் கூலிங் இப்போ நம்ம பப்ஜி விளையாடும் போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சூடாகிடும்ல ஸோ அந்த சூடை வந்து குறைக்கிறதுக்காக இது ஒரு டெஸ்டிங் பர்பஸ்ன்னு வச்சுப்போம் இது வந்து ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்காங்க 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கேஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க ஃபோன் கேஸ் மாதிரி சொல்லி அதில் நம்மளோட வாட்டர் பம்போட டியூப் வந்து கனெக்ட் பண்ணிடுவோம் ஸோ இப்போ இந்த வாட்டர் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி சார்ஜரோட நம்ம சார்ஜிங் இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோன் வந்து மவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதை ஆன் பண்ணோடனே வந்து பாருங்கள்
அந்த வாட்டர் வந்து பம்ப் ஆகும். ஸோ வாட்டர் வந்து சர்க்குலேஷன் ஆகிறதுனால இதை வந்து வாட்டர் கூல்டு, ஓகேங்களா. ஸோ நம்ம கேஸில் இருக்குது, அந்த கேஸ்லேருந்து ஃபோனுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு, ஸோ அது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளிங் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவ்னு சொல்ல முடியாது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி வந்து அதுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வருது ஒழிய அது கூலிங் சிஸ்டம் ஒன்று கிடையாது. ஏன்னா பம்ப் வந்து உள்ளே இருக்குது, அதுவும் ஹீட் ஜென்ரேட் பண்ணோம், ஃபோனும் ஹீட் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இன்னொரு அது கூட இன்னொரு கேஜெட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பாருங்கள். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபாய், அரௌண்டு 2500 ரூபாய்க்கு வரும். ஸோ இதிலே அவங்க எக்ஸ்ட்ராவாக இந்த அசசரிஸும் கொடுக்குறாங்க, நம்ம ஜாய்ஸ்டிக் மாதிரி. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரிகர் பட்டன்ஸு நீங்களே பாருங்கள், அது சக்ஷன் இது மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ரேடியேட்டர்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட போன இதுவும் இந்த இதுவும் ஒரே மாதிரி தான், ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து காப்பரை பயன்படுத்தியிருக்காங்க. காப்பர் எல்லாருக்குமே தெரியும், ஒரு கண்டக்டிவிட்டி ஜாஸ்தி உள்ளது, தெர்மல் கண்டக்டிவிட்டி இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி உள்ளது. ஸோ அதனால் ஃபோனில் இருக்க ஹீட்டை வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இது வந்து அப்சர்வ் பண்ணி வாட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். போன இதுவில் பிளாஸ்டிக் இருந்துச்சு, இந்த இது காப்பர் இருக்கிறதுனால ஈஸியாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நடக்கும். ஸோ போன இதோட இந்த இது எஃபெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1600. இதுக்கும் 9 பேர் வாங்கியிருக்காங்க, 3 பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க, 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இது டெஸ்டிங் பர்பஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் இந்த கடைசியாக சொன்னேன்ல ரேடியேட்டர்ஸ், உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்குங்க, ஆனால் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் முன்னாடி சொன்ன ஒரு 5 கேஜெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேஜெட்ஸ். ஓ கைஸ், இந்த கேஜெட் சீரிஸ் தமிழ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. So, as always, thanks for watching. Bye.